அன்புள்ள ஓம் சரணவ யூடியூப் நேயர்களே வணக்கம். அன்புள்ள விருச்சிக ராசி நேயர்களே, வருகின்ற விகாரி வருடம் தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, விகாரி வருடமானது 14/4/2019 முதல் 13/4/2020 வரை வருகின்ற நாட்களாகும். இந்த விகாரி வருடமானது விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, செவ்வாயின் ராசியில் பிறந்த நீங்கள் எதிலும் தைரியமாக பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவராகவும் வாதிடும் திறன் கொண்டவராகவும் அது மட்டுமில்லாமல் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவராகவும் செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் பல வெற்றிகளை குவிக்க முடியும். ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதி ராசியாதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகமான குரு பகவான் ஜென்ம ராசியிலே சஞ்சரிக்கிறார். அடுத்து இந்த ஆண்டில் உங்கள் ராசிக்கு விட்டகுறை தொட்டகுறையாக ஏழரைச்சனியில் பாதச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. சனியானவர் உங்கள் ராசிக்கு 2 வீட்டில் சஞ்சரிக்கிறார். சனியானவர் கேது சேர்க்கை பெற்று 2 வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால பொதுவாக கேது உடைய பலன்களை பார்க்கின்ற போது கேது செவ்வாயை போல பலன் செய்வார். சனி செவ்வாய் இரண்டில் சேர்ந்தால் சஞ்சரித்தால் எப்படிப்பட்ட பலன்களோ அது போல சனிக்கேது ரெண்டு சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைவானது ஏற்படும். சனிக்கேது 2 சஞ்சரித்து 8 வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறதுனால பேச்சை குறைக்க குறைக்க நல்ல சிறப்புன்னு சொல்லலாம். அடுத்து குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் நெருங்கியவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த விகாரி வருடமானது இருக்கும். தேவையற்ற வகையில் வீண் செலவுகள், வீண் மருத்துவ செலவுகள் கூட ஏற்படுறது. உறவினர்களுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது உடம்பு பாதிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் கூட உண்டாகும். ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஐப்பசி மாதம் 19 தேதி முதல் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் ஐப்பசி 12 தேதி அன்று வாக்கிய பஞ்சாங்கப்படியும் இடம் மாறுதலாகி உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2 வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறார். குருவானவர் தனஸ்தானமான 2 வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகின்ற பொழுது உங்கள் வாழ்வில் ஒரு வளமான மாற்றங்கள் உண்டாகும். குரு பெயர்ச்சியானது தனஸ்தானத்துக்கு செல்கின்ற பொழுது, குரு மாறுதலாகி இப்போ தனஸ்தானத்துக்கு செல்கின்ற பொழுது உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ், பொருளாதார நிலையானது மிக 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 சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்புகள், தேக்கமான நிலை விலகி தாராளமான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் விலகி தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், உத்தியோகத்திருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட ஐப்பசி மாதத்துக்கு பிறகு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் எல்லாம் கூட ஐப்பசிக்கு பிறகு எளிதில் கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். ஒரு பண வரவானது சிறப்பாக இருந்து கடன் பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டாகும். அடுத்து பிள்ளைகளால் கூட மகிழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பட்டு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விட்டகுற தொட்டகுறையாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழரைச்சனி கூட திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 2 செஞ்சிருக்கக்கூடிய சனி வருகின்ற 10 தேதி அன்று மாறுதலாகி முயற்சி ஸ்தானமான 3 வீட்டுக்கு சனி மாறுதலாகிறார். கோச்சார ரீதியாக சனியின் சஞ்சாரமானது 3 வீட்டுக்கு சனி செல்வது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பாகும்.
தனது சொந்த வீட்டுக்கு சனி மாறுதலாக இருக்கிறார். இதன் மூலமாக கடந்த 7.5 வருடங்களாக உங்களுக்கு நடைபெற்று வந்த 7.5 சனியானது ஜனவரி 2020 24ஆம் தேதியோட உங்களுக்கு முடிஞ்சு அதன் மூலமாக உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றங்களானது இந்த ஆண்டு கடைசி 3 மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் குருவும் ஐப்பசியிலிருந்து 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால வருகின்ற ஐப்பசிக்கு பிறகே பார்த்தீங்கன்றால் பல வகையில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை நீங்கள் அடைவதற்கான யோகங்கள் எல்லாம் இந்த விகாரி வருடத்தில் உண்டு. ஆண்டின் முற்பாதியில் சில தேக்கங்களை நீங்கள் சந்தித்தாலும் ஆண்டின் பிற்பாதியில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கான யோகங்கள் உறுதியாக உண்டு. சற்று பொறுமையுடன் இருங்க, நல்ல முன்னேற்றங்களை அடைய முடியும். இந்த விகாரி வருடத்தில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு நீங்கள் அம்மன் வழிபாடு, உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு செய்வது, ராகு காலங்களில் அம்மன் துர்க்கைக்கு எலும்பிச்ச விளக்கு ஏற்றுவது, குங்கும அபிஷேகம் செய்வது, சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்வது மிக மிக சிறப்பு. அது மட்டுமில்லாமல் 2ல் கேது சஞ்சரிப்பது முதல் 10 மாதத்துக்கு தை மாதம் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் 7ஆம் சனியில் பாதச்சனி நடப்பதனால விநாயகர் வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் குறையும். பொதுவாக சற்று நிதானமாக செயல்பட்டால் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை ஆண்டின் பிற்பாதி முதல் ஐப்பசி முதல் அடைவதற்கான யோகங்களை உங்களுக்கு உண்டாகும். நேர்களே, இதுவரை விகாரி வருடம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ராசி பலனை கூறினேன். மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கு ஓம் சரணவ யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.